கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்றுள்ள நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஒரு விசை கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கீங்க இந்த நாளில்? சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே. ஹாலேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்ததான சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றதான ஒரு கூற்றாய் காணப்படுகிறது. இவன் இவ்விதமாய் சொல்கின்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்குச்சு? அல்லேலூயா! புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தலாமே. அல்லேலூயா! கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன சொல்கின்றான் என்றால், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே இங்கே வாழ்கின்றதான சமயத்திலே கர்த்தருடைய நன்மை, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியாதிருந்தால், என்னங்க, அவர் மேலே விசுவாசிக்காமல் இருந்தால், அல்லது நான் அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பாமல் இருந்தால் என்னவாயிருப்போமா? கெட்டு போயிருப்போன்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றான். அது நமக்கும் உகந்தது தான். அதான் கர்த்தருடைய வசனம் தெல்ல தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார் என்று? உண்மையிலே இருக்கா? உண்மையிலே இருக்கா? உங்களை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், இப்ப இல்லைனாலும் எப்பயாச்சும் செய்வார், இல்லை இப்பயே செய்யணும். வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம் விதமாய் சொல்லப்படுகின்றது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இங்க சொல்லப்படுகின்றதான காரியமும் இதுவே தான் காணப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் கெட்டு போக மாட்டான், அல்லது அவனுக்கு தான் ஆசீர்வாதம், அவனுக்கு தான் சௌக்கியம், அவனுக்கு தான் பலன் என்று கர்த்தருடைய வசனம் தெல்ல தெளிவாய் சொல்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், அல்லது நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் மேல் உண்டான விசுவாசம் எத்தன்மை உள்ளது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக 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 அவசியமாயிருக்கின்றது. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பவுல் இவ்விதமாய் சொல்கின்றான், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னத்தை காத்து கொண்டாரா? விசுவாசத்தை காத்து கொண்டார். அப்ப பவுலடியால் 2வது கிறிஸ்தவத்தின் தோற்றவாளவன் என்று சொல்லப்படுகின்றதான பவுலே விதமாய் சொல்லப்படுகின்றது. பவுலால் சொல்லப்படுகின்ற காரியம், நான் விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்து கொண்ட, என்னுடைய முடிவு பரியந்தம், என்னுடைய விசுவாசத்தின் தன்மை அல்லது விசுவாசத்தின் நிலை எத்தன்மை உடையது என்று நம்மை நாமே யோசிக்க வேண்டியது மிக 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 அவசியமாய் காணப்படுகின்றது. ஆனால் பவுலினுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பீர்களானால் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் காணப்பட்டது. ஆனால் சகல காரியங்களிலும் அவன் விசுவாசம் உடையவனாய்தான் காணப்படுவார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அந்த பலவீனங்கள் மாறாமல் போகலாம், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அந்த துக்கங்கள் மாறாமல் போகலாம், ஒருவேளை பிரச்சனைகள் மாறாமல் போகலாம். ஆனால்
கத்தர் மேல் வைத்திருக்கின்றதான அந்த விசுவாசம், கத்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் என்றதான ஆணித்தரமான உறுதிப்பாடு பவுளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது, தாவீதுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. யூதா நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 1:3 யூதா 3:3 பிரியமானவர்களே, ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு இங்க சொல்லப்பட்டதான காரியத்தை பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. எத்தனை தடவை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசம் ஒரு விசை. நான் விசுவாசி ஆகும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்வோம். நாளடைவில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யலைங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நாம் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நாம் கர்த்தருடைய காரியங்களில் எவ்விதமாய் காணப்பட்டோம் என்று நம்மை நாமே நிதானிப்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. தாவீது சொல்கிறான், நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் போயிருப்பேன் ஆனால் நான் கெட்டு போயிருப்பேன். அதே போல் தான் பவுல் சொல்கிறான், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை எவ்விதமாய் நாம் காத்து கொள்கின்றோம்? விசுவாசி என்றதான பெயரை மாத்திரம் வைத்துக் கொள்வதல்ல, விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது நம்மேல் விழுந்த கடமையாயும் காணப்படுகிறது. இஸ்ரவேல் சனங்களை சற்று அவர்களை நோக்கி பார்த்தாலே போதும், இஸ்ரவேல் சனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பாலும் தேடும் ஓடுகின்ற நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்ன தேவன் அந்த அதை அவர்கள் விசுவாசித்து தங்களுடைய முதல் தொடக்கத்தை அவர்கள் பிரயாணத்தை பட்டார்கள். அதனால தான் அவங்க வந்து கடந்து செல்ல, அந்த எகிப்தை விட்டு கடந்து செல்ல நேரிட்டது. அவர்கள் வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்ட இஸ்ரவேல் சனங்களாய் ஆரம்பத்தில் காணப்பட்டாங்க. எப்பங்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, ஆரம்பத்தில். அவங்க தொடங்கும் போது கர்த்தர் சொன்னதான வாக்கு தத்துவத்தை என்ன செஞ்சாங்க? உறுதியாய் விசுவாசிச்சாங்க. ஆனா பின்னால நம்ம வாசிக்கும் பொழுது எண்ணாகமத்தில் ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு குறிப்பிட்டு விட்டு கடந்து செல்ல விரும்புகின்றேன். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கலாம், 14:2-3 வசனத்தை. எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். யாருங்க இவங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தை பிடித்தவர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தை உறுதியாய் நம்பினவர்கள். இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார், என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் விடுவார் என்று விசுவாசித்து நம்பி மோசேயோட புறப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். வாசிங்க, சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்னங்க அங்க பிரச்சனை நினைச்சாங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இப்ப சொல்றாங்க அங்கே செத்து போயிருந்தா, வியாதி வந்துச்சு, கர்த்தர் எனக்கு குணமாக்குனார், ஓகே, இப்ப அதை காட்டுல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சே, அந்த வியாதியிலே செத்து போயிருந்தா கூட நம்மள யாரோ சொன்ன மாதிரி இருக்கோ. அதில் போயிருந்தா கூட இந்நேரம் நமக்கு இந்த பிரச்சனை, போராட்டங்கள், வியாதிகள், ஆசீர்வாதம், இன்மை இல்லாமல் இருந்திருக்குமோ? ஆனால் இங்கே சொல்கிறாங்க, இப்பயாவது நான் செத்து போகணும் இந்த இடத்துக்கிட்ட. அவனுடைய வாயின் வார்த்தைகளாய் வாசிக்கலாம், கீழே நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளை ஆகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். என்னங்க உத்தமம்? எகிப்துக்கு திரும்பி சொல்லுங்களே, எங்க திரும்பி போகணும்? சத்தமா தான் சொல்லுங்க, கேட்க மாட்டேது. எகிப்துக்கு திரும்பி பின்னானதை பார்க்கின்ற ஜனங்கள் தாங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தை மறந்த தேவனுடைய பிள்ளைகள்.
தேவனுடைய சொந்த ஜனம் என்று சொல்லப்பட்டவர்கள். ஆனா இங்கே கீழே வாசிக்கும் பொழுது ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் வாசிக்கலாம். சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து தேசத்தை மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒன்பதாவது வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீருங்கள். என்னங்க கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம்? இங்க சொன்னது ரெண்டே பேர் தான், காலேபும் யோசுவாவும். இந்த ரெண்டு ஜனங்கள், இவர்களும் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாய் காணப்பட்ட அந்த அத்தனை லட்சம் பேரில் வந்த ஒரு நபர்களாய் தான் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு இருந்ததான அந்த வாக்குத்தத்தின் விசுவாசம் மற்ற ஜனங்களுக்குள்ளாய் காணப்படவில்லை. அதான் பரிதாப நிலைக்குள்ளாய் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இவன் என்னென்ன வாயில் சொன்னானா, நான் இங்கேயாச்சும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னானோ, அதன்படியே அவர்கள் கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லவில்லை. இந்த ரெண்டு பேரும் மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்திற்குள்ளாய் கடந்து சென்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். இப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை தருவாரா தரமாட்டாரா? அது சத்தமாக தான் சொல்லுவோமே. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? பதில கேளுங்க, அவங்ககிட்ட இருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேளுங்க, கிடைக்கும் தானே? நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? இனி ஒரு நாளாவது என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, தோல்வி, பயம், அது இதுன்ட்டு சொல்லக்கூடாது. அறிக்கை செய்கிறதெல்லாம் என்னதான் இருக்கணும்? உயர்ந்த எண்ணங்கள், உயர்வான காரியங்கள். என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை, என் தேவைகளுக்கு சந்திக்க தேவன் உண்டு. சொல்ல முடியுமா? நம்முடைய வாயின் அறிக்கையின் பிரகாரமே கர்த்தர் செய்கின்றவராய் காணப்படுகிறார். நான் இங்கே செத்து போவேன்னு சொன்னால் அங்கே தான் செத்து போவான். இல்லை, கர்த்தர் என்னை வந்து நன்மை காணும்படி என்னை வைக்கிறார் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையை காணும்படி செய்வார். கலாத்தியரில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். ஆனால் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இங்கே சொல்லப்பட்டதான காரியம் வேறு விதமாய் காணப்பட்டாலும் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தளர்ந்து போகாமல் போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நன்மை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்து உணர்ந்து நாம் விசுவாசித்திருப்போமானால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நாம் என்னத்தை நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து காத்திருக்கிறோமா, கர்த்தர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிறார் அல்லது அறுக்கும்படி செய்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. பொல்லாதவர்களாகிய நாமளே ஏதாவது பலனை எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோமா நம்ம பிள்ளைகளுக்கு? யோசித்து பாருங்களேன், என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஒருவேளை என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என் சொத்தவாச்சு விற்று என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ன்ட்டு தான் நினைக்கிறோம். ஏன், ஏதோ ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு பலன் வரும் என்றதான ஒரு நம்பிக்கை விசுவாசம். அந்த சமயத்தில் வருதோ வரலையோ என்பதல்ல, வரும் என்பதான ஒரு விசுவாசத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு லோனை வாங்கி படிக்க வைக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், நன்மை உடனடியாக வரும் என்பதற்காக அல்ல. அதே போல் கர்த்தர் மேல் வைத்திருக்கின்றதான விசுவாசம் நம்முடைய சாகுமறைக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வேன் என்று சொன்னவர் செய்கின்றவராய்தான் காணப்படுவார். கர்த்தருடைய வசனத்தில் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 31
பத்தொன்பதாவது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. யாருக்குங்க இந்த நன்மை வைத்திருக்கிறாரா உண்டு பண்ணி? ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, உமக்கு பயந்தவர்களுக்கும் ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும். ரெண்டு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருகின்றவர். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் மேல் வைக்கின்றதான நம்பிக்கை அல்லது விசுவாசம் உங்களுக்குள்ளாய் இருக்குமானால் கர்த்தர் என்ன வச்சிருக்காரா? உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற உம்முடைய நன்மை பெரிதாக இருக்கும். கர்த்தர் எனக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காய் கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கார். யா இப்ப இல்லை, நான் பிறப்பதற்கு முன்பதாய் கர்த்தர் எனக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் இருக்குமானால், நான் விசுவாசியாமல் போவீர்களானால் கெட்டு போவீர்கள், நாம் அதை அனுபவிக்க முடியாது. விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்வேன், கர்த்தர் நம்மை அனுபவிக்கிறவர்களாய் வைக்கின்றார். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம், எஸ்ராவின் புஸ்தகம் 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி உங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாவர்கள் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நன்மையா இருக்கிறது? யாருக்கு மேலங்க நன்மையா இருக்குது? தம்மை தேடுகிற சொல்லுங்களே, தம்மை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய கரம் என்னவாயிருக்கிறது? நன்மையாயிருக்கிறது. எனவே கர்த்தரிடத்தில் நன்மை பெறும்படி கர்த்தர் மேல் வைக்கின்றதான அந்த விசுவாசத்தில் இன்னும் வளருவோம். இன்னும் அதிகமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். நீடிய பொறுமையோடு காத்திருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் காணப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.